But if you close your eyes. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் வ்ளாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஜாஸ்டல் வாகமானில் லாஸ்ட் வீக் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாகமான். ஸோ வாகமான் வந்து கேரளாலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. இது எங்கே இருக்குன்னா கோட்டயம் அண்ட் இடுக்கி பார்டரில் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து இந்த வாகமான் பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வயநாடு கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் வாகமான் வந்து சத்தியமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. லைக் அங்கே ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அது. ஸோ அது மாதிரி ஜாஸ்டல் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா வாகமானில். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஹாஸ்டல். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஹாஸ்டல். அஸ் அ சோலோ பேக் பேக்கராக நான் சோலோ ட்ராவலிங் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன ரூம் எடுத்து ஸ்டே பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி வந்து நிறையா பீப்புள்ஸும் மீட் பண்ண முடியாது. இதே நான் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்ஸில் ஸ்டே பண்ணேன் அப்படின்னா எல்லாமே டாம் பெட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஹாலில் வந்து ஒரு 10 டாம் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி, ஸோ நம்ம எங்கேயாச்சும் சுற்றி போ ஒரு ட்ரக்கிங் போகணும், ஒரு சன்ரைஸ் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் காசு. அதே மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் மக்களோட. நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க, சில பேர் இருந்தால் ஃபாரினர்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சரோட நம்ம மீட் பண்ணி ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து ஜாஸ்டல் வாகமான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹில் டாப்பில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ வாகமாலில் குர்ஷி மலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்குது, அது வந்து ஒரு ஹில் ஸ்பாட் தான். ஸோ அது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மலை மேலே தான் இந்த ஹாஸ்டல்லே இருக்குது. இந்த ஹாஸ்டல் பால்கனியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எல்லாமே அப்படியே மிடவுஸ் மவுண்டன்ஸாக இருக்கும். மிடவுஸ் அப்படின்னா ஒரு பெரிய மலையில் ஒரு ஓப்பன் கிரீன் லேண்டில் வந்து அங்கே இருக்க எல்லா ட்ரீஸ் எல்லாமே முட்டி அளவுக்கு தான் இருக்கும். ஐ மீன் கிராஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹில் வியூ கிடைக்கும் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி அந்த பில்டிங்க்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டீ எஸ்டேட்ஸ் தான். ஸோ அந்த டீ எஸ்டேட்டும் ஒரு மலை மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனாக தான் இந்த ஜாஸ்டல் வாகமான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். மூணாவது விஷயம் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த தாங்க இந்த ஸ்பாட் தான். அப்படியே இங்கே உட்காந்து செம்மையாக சில் பண்ணலாம். ஒரு கரெக்டாக மத்தியான நேரத்தில் ஒரு 2:30-3 வாக்கில் பயங்கரமாக மழை பெய்யும். மழை பெஞ்ச பிறகு 4:30 ஃபுல் மிஸ்ட்டு தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே. ஸோ அப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே நம்ம ஒரு பிடிச்ச பாட்டு கூட வேணாம், அப்படியே அமைதியாக உட்காந்தாலே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக இருக்குங்க அது. ஸோ ஜாஸ்டல் வாகமானில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுட்டு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியும் இல்லை. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஜாஸ்டல்ஸில் போய் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து ஒரு கஃபே மாதிரி இருக்கும். ஸோ நிறையா மெனு இருக்கும், நம்ம பிடிச்சதை செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த ஜாஸ்டல் வாகமானில் வந்து எல்லாமே வந்து ஒன் மீல் தான். ஸோ அவங்களே ஃபிக்ஸ்டு மீல் தான். பிரேக்ஃபாஸ்ட்னா இது, லஞ்சுனா இது, டின்னர்னா இது அப்படின்ற மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு, அப்புறம் தோசை இருக்கும், கடலைக்கறி, அதான் பிரேக்ஃபாஸ்ட் ஃபிக்ஸ்டு. மத்தியானம் பார்த்தோன்னா ஒரு வெஜ்ஜு மீல் தான், நோ நான்வெஜ்ஜு. வெஜ் மீல் வித் சாலட்லாம் இருக்கும். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட்டு அண்ட் ஃப்ரூட் சாலட்ஸ் அந்த மாதிரி இருக்குது மார்னிங்கு. நைட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி அண்ட் சிக்கன் கறி. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு மெனு. ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. நான் ஒரு 3 நைட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 நைட்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து 1 டே தான் வந்து நான் அங்கே ஃபுட் சாப்பிட்டேன். மிச்ச 3 டேஸுக்கு வந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம். நான் அது அங்கே ஒரு சின்ன டவுன் இருக்குது. ஸோ அங்கே பிளென்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் கேரளா ஸ்டைலில் ஒரு செம்மையாக ஒரு பரோட்டாவும் பீஃப் கறியும் தான் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு அது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுட்டு மட்டும். மிச்சப்படி இந்த ஜாஸ்டல் வாகமன் வந்து தி பெஸ்ட்டு பிளேஸுங்க. செம்மையாக போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில பைக் ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பிரதர்ஸ் பைக் ரைடர்ஸ் வந்திருக்காங்க வேலூர்லேருந்து. ஸோ எப்படி போக இருந்துச்சு உங்களுக்கு வேலூர்லேருந்து இங்கே பைக் ரைடு வாகமானுக்கு? வாகமானுக்கு முன்னாடி முதல்ல வந்திருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? ஓகே, எப்படி இருந்துச்சு அங்கேருந்து இங்கே வர ரோடெல்லாம்? அருமையாக இருந்துச்சு, தாராளமாக வரும். ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக இருக்குது? இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கா? ஓ, அப்படின்னு சும்மாலாம் சொல்லக்கூடாது. சும்மா ஏன் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கல? ரோட்வேஸ்லாம் நல்லா இருக்கும். பெட்ரோல் கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாகமான் பெட்ரோல் பங்க் தான் வரணும்.
ஃபில் பண்ணிட்டு தான் வரணும் ஃபில் பண்ணிட்டு தான் வரும் நாங்கள் ஃபஸ்ட்டு கொழுக்குமலை போனோம் ப்ரோ ஆக்சுவலாக ஒரு 1.5 இயர்ஸாக நாங்கள் கொழுக்குமலை போனோன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ லாக்டவுன் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் இது எங்களுக்கு ஒரு 5 டேஸ் ஹாலிடேஸ் கிடச்சிது ஸோ கொழுக்குமலை போனோம் கொழுக்குமலை அந்த ட்ரெக்கு போனோம் அது செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெக்கு ஸோ தட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமான வந்திருக்கோம் ஓகே ஓகே ஸோ அங்கே போயிட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வர்றீங்க ஆமாம் வேகமான் ஆக்சுவலாக எனக்கு இது செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் காரில் வந்தோம் எது காரில் வந்தால் நல்லா இருக்கா பைக் நல்லா ஆல்வேஸ் பைக் ஓகே இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்கு இந்த ஸ்டே ஏன் ஹாஸ்டல் முதல்ல சூஸ் பண்ணீங்க ட்ரிப் போனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் புக் பண்ணுங்க ஏன் கன்ஃபார்ம் பண்ணவனே ஹாஸ்டல் புக் பண்ணுங்க ஏன் அப்படி பிகாஸ் நாங்க மைண்ட் செட் லைக் மைண்டட் பீப்பிள் பார்க்கலாம் ஏன்னா நான் இவன் ஸ்பிட்டியில் தானடா ஸ்பிட்டியில் வந்து காசாவில் வந்து ஹாஸ்டலில் தங்கும் போது வி மெட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே காசாவில் இருந்து சித்கூல் சித்கூல் ஹாஸ்டல் சித்கூல் ஹாஸ்டல் லேஸ் ஹாஸ்டல் காசா ஹாஸ்டல் அதுக்கப்புறம் அங்கே இருக்கு அவங்க கூட நாங்கள் ஐ மீன் இல்லை சேம் ட்ரிப் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஜர்னி அவங்க கூட ட்ராவல் பண்ணோம் அண்ட் அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஸ்டில் இன் காண்டாக்ட் வித் திஸ் அதனால தான் ஒரு கனெக்ஷனும் கிடைக்கல அந்த ஒரு இது கிடைக்கல பிகாஸ் நாங்கள் அங்கே பார்த்தது நிறைய பைக்கர்ஸ் இங்கே பைக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாம் பேக் பேக்கர்ஸ் பஸ்ல மாதிரி வந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு இது வரல பேசிக்கலி நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து பீப்புள் கூட மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஒன்ஸ் மூவ் ஆகிட்டா அதுக்கப்புறம் அந்த மெடோஸ் போய் பார்த்துட்டு இருந்தோம் பட் ஓகே பட் திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம் டு டிராவல் அப்ப எது ரைட் டைம் மான்சூன் ஆஃப்டர் மான்சூன் லைக் ஆகஸ்ட் அதுக்கு மேல என்னடா நாளைக்கு நாளைக்கு பரோட்டாவும் பிச்சு போட்ட கோழியும் பிச்சு போட்ட கோழி அது இல்லாம அண்ணனுக்கு வண்டி நவுறாது அப்படியே போட்டு ஆர்காட்ல ஸ்டார் பிரியாணி சூப்பரா நல்லா இருக்குல்ல பிளானு ஓகே ப்ரோ பாப்போம் அடுத்த ஜர்னி நம்ம வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணா பாக்கலாம் பாய் நீங்க பாய் சொல்லு ஸோ அவ்வளோதாங்க ஹாஸ்டல் வாகமான் பற்றி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஹாஸ்டல் வாகமான் ஆர் வேறு ஹாஸ்டல் வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ அங்கே எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் போய் நீங்கள் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் போய் செமையாக வீடியோ எடுக்கலாம் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வ்ளாக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை